ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣು பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதம் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் வரை பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணரூண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் சந்திரன், பாக்கிய ஸ்தானத்தில் புதன் வக்கரம் அடைகிறார் என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றம். மே 4 அன்று புத பகவான் வக்கர நிலைமையில் மேஷராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மிக எளிதில் எதிலும் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய திறமை மிகுந்த கன்னிராசியினரே, இந்த மாதம் காரியங்கள் வெற்றி தரும், பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்றார் போல் இருக்கும். மற்றவர்களது உதவியும் கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அனுபவ பூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல அனுசரணை, நெருக்கம், விட்டு கொடுத்து செல்லுதல் போன்றவை காரணமாக உறவு மேலும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் உங்களுக்கு நல்லுறவு இருக்கும். புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வீர்கள். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் காண்பீர்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த மாதம் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்வார்கள். காதலர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திருமணமான தம்பதிகள் இனிய தருணங்களை கண்டு கழிப்பார்கள். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். உறவில் அன்பும் உண்மையும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்வார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களின் திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்கள், நிதிநிலை இந்த மாதம் வளமுடன் இருக்கும். பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. உங்கள் முயற்சிகளுக்கான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வருமான வாய்ப்புகள் கூடும். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணம் சம்பாதிப்பீர்கள். எனவே உங்கள் வருமானம் உயரும், உங்கள் சேமிப்பும் உயரும். ஊக வணிகம் மற்றும் முதலீடுகள் மூலம் நீங்கள் லாபம் காண்பீர்கள். வட்டி பணம் மற்றும் சொத்துக்களின் மீதான வாடகை போன்றவை மூலம் உங்கள் சொத்து மதிப்பு உயரும். கன்னிராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். கன்னிராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறந்த வளர்ச்சி காணப்படும். சுய உத்தியோகத்தை, அதாவது ஃப்ரீலான்சிங் செய்பவர்கள் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். ஒரு சிலர் அரசியலிலும் சிறந்த வெற்றியை காண்பார்கள். கலைத்துறையினர் பரிமளிப்பார்கள். ஒரு சிலர் பெரிய நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். சட்டம் மற்றும் பாதுகாப்பு துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள். ஆலோசகர்கள் ஒரு நல்ல அந்தஸ்து மற்றும் புகழ் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெற புதன் பூஜை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஆடை உற்பத்தி, ஒப்பனை பொருட்கள் போன்ற துறையினர் நல்ல லாபம் காண்பார்கள். உணவு, தூரித உணவு தயாரிப்பாளர்கள் சிறந்த வருவாய் ஈட்டுவார்கள். மருத்துவம், பால் சார்ந்த துறை
துறைகள், உணவு உணவகம் மற்றும் பிரயாணம் சார்ந்த துறையினர் செழிப்பை காண்பார்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் வெற்றி காண்பீர்கள். போக்குவரத்து துறையில் இருப்பவர்கள் சற்று பின்னடைவை சந்திக்க நேரிடலாம். ஊடகம் மற்றும் எழுத்து துறையினர் பிரபல்யம் அடைவார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களின் தொழிலில் மேம்பட சனி பூஜை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஊடகம், எழுத்து, எடிட்டிங் மற்றும் விளம்பரம் சார்ந்த துறையினர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் மற்றும் சாதகமான நேரமாக இந்த மாதம் இருக்கிறது. மருத்துவர், பொறியாளர் சிறப்பாக செயல்படுவார்கள். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையினர் தங்கள் துறையில் வெற்றி காண்பார்கள். வங்கி மற்றும் மேலாண்மை துறையினர் இந்த மாதம் தங்கள் தொழில் சிறப்புற நடக்க காண்பார்கள். மார்க்கெட்டிங், பொதுப்பணி மற்றும் விளம்பரத்துறையினர் மகிழ்ச்சி காண்பார்கள். கன்னிராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். கன்னிராசினர் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் சீராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சிறிது பதற்றத்தை ஏற்படுத்தும். அவர்களின் சளி, இரும்பல், ஜுரம் போன்ற சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் இந்த மாதம் கூடுதலாக இருக்கும். சிறிய உபாதைகள் ஏற்படும் என்றாலும் அது விரைவில் குணமாகிவிடும். மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நேரலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட சனி பூஜை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கன்னிராசி மாணவர்கள் மிக சிறப்பாக கல்வி பயில்வார்கள். தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதி வெற்றி காண்பார்கள். ஒரு சிலர் நுழைவு தேர்வுகளை சிறப்புரை எழுதி சிறந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களால் தேர்வு செய்யப்படுவார்கள். போட்டி தேர்வுகளை மாணவர்கள் சிறப்புரை எழுதுவார்கள். கன்னிராசி மாணவர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் கல்வி பயில்வார்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பூஜை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும். கன்னிராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வாகனங்களை ஊட்டி செல்லும் போது கவனம் தேவை. தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களின் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கைகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். எடுத்த வேலையை செய்து முடிப்பதில் பல தடங்கல்கள் ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களின் உத்திரம் 2-3-4 பாதங்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தீர்வு சொல்வதில் கெட்டிக்காரரான உங்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம், வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடின போக்குவரத்து நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானம் தேவை. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமையை ஏற்படாமல் தடுக்க உதவும். வாகன வசதி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களின் உத்திரம் 2-3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஸ்ரீ காளியம்மனை வணங்க அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். கன்னிராசியில் அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதையும் செய்ய தயங்காத உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் வல்லமை உண்டாகும். தடைப்பட்டிருந்த பண வரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். பெண்களுக்கு செலவுகள் கூடும். கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கவனம் தேவை. கன்னிராசியில் அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். நன்மை ஏற்படும். கன்னிராசியில் சித்திரை 1-2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் பிரியமாக நடந்து கொள்ளும் குணம்
குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரியன் சஞ்சாரத்தால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். கன்னிராசி அன்பர்களே, சித்திரை 1-2 பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். பெருமானை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும். மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும். பரிகாரம், திருப்பதி பெருமாளை வணங்க கடன் சுமை குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் May 1, 27, 28 மற்றும் 29. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 12 மற்றும் 13. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.